200 ml தண்ணி விடணும். நல்லா கொதிச்சதும் ரெண்டு தக்காளி, 50 கிராம் கோஸ், ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இது நல்லா ஆறினதான் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், அஞ்சு பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதங்கினதும் 5 முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 5 டீஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கருப்பு இலக்காய் இல்லை சாதா இலக்காவும் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ வெங்காய பேஸ்ட்டை சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 50 ml தண்ணி விடணும். இப்போ 100 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, அப்படி இல்லைனா கொத்தமல்லி சேர்க்கணும். கடைசியாக கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து இறக்கி விட்டுடலாம்.